சிந்தனை செய் தினமே மே 12. இன்றைய தலைப்பு ஏழை விதவை. இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 21:3. வசனத்துக்குரிய விளக்கம். இயேசு தேவாலயத்தில் ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். அதே சமயம் ஒரு ஏழை விதவையும் 2 காசை போடுகிறதை கண்டார். அப்பொழுது அவர், இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்றார். ஏனெனில் மற்றவர்கள் தங்கள் செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டார்கள், ஆனால் அந்த ஏழை விதவையோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்று இயேசு கூறினார். உண்மையில் தேவனுடைய பார்வையில் அந்த ஏழை விதவையே ஐஸ்வர்யமுள்ளவளாய் காணப்பட்டாள். தன் வறுமையிலிருந்து அவள் கொடுத்தது தேவன் மேல் அவள் வைத்திருக்கும் வைராக்கியத்தை காட்டுகிறது. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் முறுமுறுக்காமல் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதையே அந்த ஏழை விதவையின் செயல் நமக்கு கற்றுத்தருகிறது. 1st century உபத்திரவத்தின் மத்தியிலும் அப்போஸ்தலர்கள் தளராமல் ஊழியம் செய்து வந்தனர். கடினமான சூழ்நிலையில் சுவிசேஷத்தை அறிவித்தனர். எனவே கர்த்தர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் உண்மையாக தேவனுடைய பணிகளை செய்வோமாக. அமீன்.